சீக்கிரம் தேடா. உன்னை தேக்க சொல்லிருக்கணும்டா. பரீட்சை எழுதலன்னா என்ன? பணம் கொடுத்து பாஸ் ஆயிருக்கலாம்ல. கூற சுத்திக்கிட்டு இருந்த நம்மள ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டாரு இவங்க அப்பா. அந்த மட்டுக்கும் பரவாயில்லைங்கிறேன். ஆடு மாடு மேய்க்க சொல்லாம எங்க அப்பா கௌரவமா சைக்கிள் கிட்ட வச்சு கொடுத்தாரு, அதுக்காக சந்தோஷப்படுறேன். டேய் ராமு, உங்க அப்பா பரவாயில்லடா. எங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? நாலு எருமை வாங்கி தரேன், போய் மேய்டான்னாரு. நீ என்ன சொன்ன? நான் வேண்டாம்ப்பா, மூணு போதும்ன்னே. ஏண்டா நீ ஒண்ணு இருக்கே. ஐயோ என்ன ஏண்டா அடிக்கிற? அவன் தானடா சொன்னான். உயிர் போக நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுறா அடுறா. சூப்பாடா. ஏ மனோகரு, என்ன இவங்க அப்பா சைக்கிள் கடை வச்சு கொடுத்தது பதிலா வளையல் கடை வச்சு கொடுத்துருந்தாருன்னா வரவங்க போறவங்க கையெல்லாம் புடிச்சு பாத்துருக்கலாம். ஆமாண்டா, கைய புடிச்சு பாத்துருக்கலாம். நாலு செருப்படியும் வாங்கிருக்கேன். யாராவது காச வாங்குனீங்க, இதாலே மண்டை உடைச்சிருவேன். ஜாக்கிரதா அண்ணே, காத்தடிச்சுக்கலாம், காசு வேண்டாம், நீங்க போங்க. ஏண்டா ராமு, உங்க அப்பா பெங்களூர்ல இருந்து கடன் வாங்கி இந்த கடையை வச்சு கொடுத்துருக்காரு. இப்படி வர்ற காசை வேண்டாம் என்ன, எப்படி கடனை கட்டுவேன்? அதான் அஞ்சு காசு பத்து காசு என்ன இருக்கு? போனா போட்டு விட்டுங்கடா. ஏன் செஞ்சு உங்க அப்பாவும் பேங்க்ல லோன் வாங்கி இந்த மாதிரி ஒரு கடை வச்சிருக்கலாமே. எங்க அப்பா லோன் கேட்டாரு, தரம் தாங்க. அப்ப வாங்கிருக்க வேண்டியதானே. கடன் அடைக்க போற வாரிசு யாருன்னு கேட்டாங்க. எங்க அப்பா என்ன கட்டினாரு, வெளியே போங்கடா வெட்டி போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. வந்துட்டோம். இந்த மரங்கள்லாம் ஏன் வருஷ வருஷையா நிக்குது தெரியுமா? இந்த மரங்க தானே. பின்ன வெளிநாட்டுல இருக்க மரத்தை சொன்ன, இதை தானே சொன்ன. இதுக்கு போய் இவ்வளவு யோசிக்க எங்க, நீ சொல்லு. எனக்கும் தெரியாது. அடப்பு, அட அறிவு கட்ட வைக்கலாம். இதெல்லாம் ஏன் கிட்ட கேளுங்கடா. இந்த மரங்கள்லாம் ஏன் வருஷ வருஷையா நிக்குது தெரியுமா? வைக்கும் போதே அப்படி வச்சு விட்டாங்க. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. ஐயோ, ஏண்டா மிரண்டு ஓடுறீங்க? நான் எங்கட மிரண்டு ஓடுறேன்? நீ இந்த மிரண்டு ஓட வைக்கிற. இந்த பாரு, இது மாதிரி எல்லாம் அறுத்துக்கிட்டு இருந்த ரப்பர் பால் எடுத்து வாயில அப்பி வச்சிருக்கா. நான் பேச முடியாதே. அதுக்குதான் அப்புறம் இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு முதல்ல அப்படின்னு சத்தியமா இனிமே பேச மாட்டேன்டா. சிங்கார காத்து நெஞ்சோட சேர்த்து அதே மாதிரி பாடணும். பாடு. சிங்கார காத்து நெஞ்சோட சேர்த்து ஏண்டா இது சீதாவோட அண்ணன் பொண்ணாச்சே, உன்கிட்ட எதுக்கு முத்தம் வாங்கிட்டு போகுது? கொடுத்தாரா? கொடுத்தாரே. எந்த கண்ணத்துல கொடுத்தாரே? எந்த கண்ணத்துல? சீதாவை காணமாடா. டேய், காதலுக்காக முதல் முதல்ல நம்மள தூது விட்டுருக்கான். தைரியமா உள்ள போய் சொல்லிட்டு வாடா. அங்க ஏழு நாய் கடை கடிச்சுப்படும். அடிச்சா என்னடா, இடுப்பு சுத்தி ஏழு ஊசி, ரெண்டு கடி வாங்கிட்டு போய. ஏய், இந்த கிண்டல்லாம் வச்சுக்கிட்டீங்க, அரணாகாயிரம் அறுத்தடிப்பு. ஆமா, நான் அவனா கொண்டாச்சேன். சரி விடுங்கடா. ஏய் சீதா வருதுடா. ஏய் வந்துகிட்டு இருக்கு சீதா. எங்களை பார்த்தது உனக்கு ஆச்சரியமா இருக்கா? சீதா, உனக்காக ராமு அறிவுக்கர மண்டபத்துல காத்துக்கிட்டு இருக்கான். அதை சொல்லத்தான் இங்க வந்தோம். என்னடா இவங்க இப்படி செய்யறாங்கன்னு தப்பா எடுத்துக்கறாத. அவ எங்களுக்கு ஃப்ரெண்ட், உனக்கா காத்துக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் போயிருவீல்ல? பேர் என்ன? தனபாலு. எந்த ஊரு? என்ன எப்படி கேக்குறீங்க? நம்ம பெரியப்பா மகன் எடுத்துட்டு போடா. ஏய், வாடகை காசை வீட்டுல வந்து கொடுத்துறா. ஏய், இவங்க அப்பா பேங்க்ல கடன் வாங்கி கடன் நடத்துறாரு தெரியுமில்ல? அவங்க வீட்டுல கொடுக்க சொல்லண்டா. அறிவு கட்டவனே, அங்க போய் பஸ் மாறிக்கலாம். ஏண்டா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், ஏண்டா ஒரு மாதிரியா இருக்கேன். என் வேதனை புரியா பேசாதரா? வேதனையா? மறுபடியும் உங்க அப்பா பெல்ட்டால அடிச்சாரா? அது இல்லடா, பஸ் வர நேரமாச்சு, இன்னும் காணுமே. என்னத்த காணுமே? டே அருணாகர், தெரிஞ்சுகிட்டு தெரியாம கேக்குறிய. காலேஜுக்கு போற சீதா இன்னும் காணுமே. உட்காங்கடா, ஒண்ணா கோரஸ் படிக்கிறீங்களா? பறக்காதரா, வந்துரு. பஸ் வந்துச்சுடா.
வந்துகிட்டே இருக்கு. வாங்கடா. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. ஒரு முக்கியமான நாள் வர வேண்டிய இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? ஏற்கனவே நான் லேட். டேய் அண்ணனுக்கு தாகமா இருக்கு, போய் சோடா வாங்கிட்டு வாங்கடா. அதெல்லாம் வேண்டாம் தம்பி. கலரே வேண்டாம். வேண்டாம் ஹார்லிக்ஸ் வேண்டாம். வா போவலே. வேண்டாம் சாப்பிடுங்க. வேண்டாம் தம்பி. என்னடா ரெண்டு வைட் வந்தா வந்தா போடா போடா. இந்தாங்க இந்தாங்க. வேண்டாம் சாப்பிடு. அதெல்லாம் கொடுங்க. பையன் சாப்பிடுங்கண்ணே. இன்னொன்னு ஒண்ணு போதுமா? வேண்டாம் வேண்டாம் தம்பி, ரொம்ப நேரமாச்சு, நான் வரட்டுங்களா? காதல் வாங்கனோ என்ன தம்பிகளா? என்ன இன்னைக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே வந்திருக்கேன். உங்க ஆளுங்க யாராவது வர்றாங்களா, வண்டியை நிறுத்தி வைக்கிறேன். ஒரு நாள் ஓசியில கலர் குடிச்சாருல, அதான். அதான்டா உலகம், ஓசின்னு எதையுமே சொல்லக்கூடாது. என்ன தலைவரே, கவனிப்பு இல்லையா? என்ன கவனிக்க சொல்ற? இவ்வளவு தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன், ஒரே தாகமா இருக்கு. தாகமா இருக்கா? போற போக்குல ஆத்துல வண்டி இறக்கி அப்படியே நீ அள்ளி குடிச்சு போ. அட என்னப்பா, என்ன நொண்ணப்பா, வண்டி ரெடிப்பா, நீ போப்பா. ஏய் சீதா உட்கார இடம்டா, அத தொடடா. ஒரு நாள் பாக்கலன்னா தூக்கம் வரமாட்டேங்குது. சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. நீங்க சொல்றதா சத்தியமா உண்மை? எனக்கு எப்படி தெரியும்? நீதான் சொல்லணும். நான் சொல்லணுமா? நான் சொல்றதா சத்தியமா உண்மை? உங்க பேர் என்ன? ராமு. உங்க பேர் செந்தில் தானே? ஆமா, நீங்க மிரட்டினதுல பயந்துட்ட சார். குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராமு உங்க நண்பர் தானே? ஆமா சார், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே விளையாண்டோம், ஒன்னாவே படிச்சோம், ஒன்னாவே பெயில் ஆனோம், ஒன்னாவே சைக்கிள் கடையில இருந்தோம், இப்ப ஒன்னாவே கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். ராமு நல்ல தம்பி, கொலை செஞ்சது உண்மைதானே? கேக்குற மாதிரி கோர்ட்ல சத்தமா சொல்லணும். ராமு ஏன் அப்படி கோர்ட்ல கத்துற? நீங்க தான் சார் கத்தி பாய்ச்சுட்டீங்க. நடுத்தரமா பேசியா? ராமு நல்ல தம்பி ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க, நாங்கெல்லாம் போய் விலக்கி விட்டோம். நான் தசரத மனோகர் மூணு பேரும் போய் ராமுவை பார்த்து உங்களுக்குள்ள என்ன தாரான்னு கேட்டோம். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னா? அதை பத்தி பேசாதடா. என்னையா கோர்ட்ல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற? ராமு எங்களை பார்த்து சொன்னா சார், அத பத்தி பேசாதீங்கடா, நல்ல தம்பிய கொலை பண்ணாம விட மாட்டான்னு சொன்னா. நாங்க பயந்து போய் வேணான்னு சொன்னோம். அப்புறம் என்ன நடந்தது? வந்து 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 சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. ராமு தான் நல்ல தம்பிய கொண்டு குளத்துல தூக்கி போட்டான். இப்ப நான் சொன்னதெல்லாம் போலீஸ்காரங்க அப்படியே இங்க சொல்ல சொன்னாங்க. நீங்க போலீஸ்காரங்க கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க, இந்த கொலைய உங்க கண்ணால பார்த்ததா? இப்ப உண்மையை மறைச்சு கோர்ட்ல வந்து இல்லன்னு போய் சொன்னா என்ன அர்த்தம்? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். அரசாங்க வக்கீல் சாட்சியை மிரட்டி மீண்டும் மீண்டும் பொய் சொல்ல தூண்டுகிறார். இங்க பாருங்க மிஸ்டர் செந்தில், ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் போலீஸ்காரங்க உங்களை மிரட்டி கோர்ட்ல என்ன சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா. அத ஐயாட்ட சொல்லுங்களேன். ஐயா, போலீஸ்காரங்க அடிச்சாடி உங்க விட்டாடி எங்க விட்டாடி இல்ல, நான் ஏடி பையடி என் முட்டியெல்லாம் கலந்து போச்சு. அவங்க அடிச்சு என்ன சொல்ல சொன்னாங்களோ அதைத்தான் இங்க வந்து சொன்னேன்.